பக்திகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய நான் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பக்திகிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் 3-4 வருடமாக மிகப்பெரிய ஒரு விஷயம் தாங்க. அது காரணம் நீங்கள் தான், இறையருளும் தெய்வருளும் தான். சோழி பிரசன்னத்தை ஒரு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1-2 லட்சம் பேர் நமக்கு கவனித்து பார்த்து அவருடைய வாழ்வியலில் ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு இடமாகத்தான் இந்த சோழி பிரசன்னம் இருக்கின்றது. ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு சாதனம் தான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் செவ்வாயின்னு சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் பயிற்சியை நம்ம பக்திகிளிட்ஸில் ஒவ்வொரு மாதமும் செவ்வாய் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்களும் 2.5 வருடம், 1.5 வருடம், 1 வருடம்லாம் பயிற்சியாக அது செவ்வாயை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதமும் பயிற்சியாக. அந்த செவ்வாய்க்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு. மற்ற கிரக பயிற்சி தராத நன்மைகளை வசப்படுத்துவதற்கும் அந்த கிரகங்கள் தருகின்ற தீமைகளிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கும் செவ்வாய் ஒரு தற்காப்பு. அதனால தான் செவ்வாயை புரிந்து கொள்வதற்கான ஒரு காரணத்தை உடையவர் என்பது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கு தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயம் செவ்வாயை தான் சோழி பிரசனத்தில் சொல்லி வர. அப்படி பார்க்கும்பொழுது மகரம், மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரட 2-3 பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்றே நம்ம கடுமையான பாதிப்புகள் தான் எல்லாரும் சொன்னாங்க. உண்மைதான், உயிர் பிழைத்ததே தலைக்கு வந்ததே பெரிய பாடு என்பது போல கடுமையான உடல்நிலை பாதிப்பு, நிறைய கண்ணுக்கு தெரியாத சக்திகளுடைய பாதிப்பு, கூட இருந்து குடி பறித்துக்கின்ற மனிதனுடைய தொடர்பில் இருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றி தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அதாவது சொல்லுவாங்க, கரணம் தப்பினால் மரணம் என்பது போல் வாழ்க்கையில் எல்லா துன்பத்தையும் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷமாக மகர ராசிக்காக பற்றி பேசாத ஜோதிடரே கிடையாது. காரணம் என்னென்னா, ஜென்மம் சரி, வாழ்வை புரட்டி போட்டது, நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை, கலகிய மனம், மதில்மேல் பூனை, எத்தனையோ உதாரணங்கள் சொல்லிட்டு போனாலும் கூட அத்தனையும் தப்பிச்சுட்டு வந்துட்டிங்களே. அது காரணம் தெய்வ பக்திங்க, குரு பக்திங்க, குலதெய்வ வழிபாடுங்க, மற்ற கிரகங்களுடைய துணை தான் காரணம். அதுக்கு தான் இந்த மாதம் ஒவ்வொரு மாதமுமே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத நான் ஜோதி இந்த சோழி பிரசனத்தின் மூலம் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இது சித்திரை மாதம். சித்திரை மாதம் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்கு ஒரு அற்புதமான மாதம். கவலையே பட வேண்டாம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை தருகின்ற ஒரு மாதமாக அமைந்து என்பதை சோழி பிரசனம் சொல்கின்றது. புத பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதனால் எதையும் சமாளிக்கும், புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல நிலையை தருவார். செவ்வாய் அனுகூலமாக இருப்பதனால நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்குவீங்க. உணவு விஷயத்துலேயும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவான ஒரு நடைபெறுகின்ற, வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் தருகின்றார். 4 கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் உள்ள நிலைப்பினால இந்த சித்திரை மாதம் பிறக்கிறது. அது மட்டும் கிடையாது, குரு, சுக்ரன், செவ்வாய், கேது ஆகியவை அந்த 4 கிரகங்கள் தான் நம்ம சொல்லலாம். மகர ராசியினருக்கு சொந்த வீடு அமையும், சொந்த நிலம் அமையும், கட்ட முடியாத வீடை கூட கட்டுகின்ற ஒரு தன்மை, பிள்ளைகள் மத்தியில் ஒரு மதிப்பு மரியாதை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை, பிரிந்து செல்கின்ற ஒரு நிலையில் இருந்துகின்ற கணவன் மனைவி கூட ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு தன்மையெல்லாம் இந்த சித்திரை மாதம் தருகின்றது. அது மட்டும் கிடையாதுங்க, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, அவமானங்களையெல்லாம் பட்டு வந்த நீங்கள் தவறான பாதையை நோக்கி நகர்ந்தவங்களுடைய நிலையெல்லாம் மாறி நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நன்மையை நோக்கி நகர்கின்ற ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமையுது. எத்தனை அவமானங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை இழப்புகள், அத்தனையும் மீறி வெற்றியை பெற்றீர்கள் என்றால் செவ்வாய் மட்டும் உங்களுக்கு துணையாக இருந்த ஒரே ஒரு காரணம் தான். அதனால தான் செவ்வாய் பயிற்சிக்கு அவ்வளோ சிறப்பு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நான் பக்திகிளிட்ஸில் செவ்வாய் பயிற்சி சொல்லி வருகிறேன். அது மட்டும் கிடையாதுங்க, பல கிரகங்கள் கைவிட்டாலும் கூட ஒரே ஒரு கிரகம், அதே சனி பகவானை தான் சொல்லுவேன். செவ்வாய், அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செண்பன் சனியாக இருந்தாலும் கூட உங்கள் உயிருக்கு எந்த விதமான சேதம் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு நிம்மதியை தந்தார், இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்றார். தெய்வ பலம், இறை பலம், குருவினுடைய பலம் இத்தனையும் இருந்ததுனால நீங்கள் தப்பித்து வந்து விட்டீர்கள். கவலைப்பட வேண்டாம், இந்த சித்திரை மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை சீராக சிறப்பாக அமையும். நன்மை தீமைகளுக்கு கலந்து வந்தாலும் கூட நன்மையும் தீமையை புரிந்து கொண்ட ஒரு தன்மையை செவ்வாய் தருவார். அதாவது அசுர குருவாக இருந்தாலும் கூட சுக்ரன் பகவான் ஒருவரே உங்களுடைய உடலையும் மனதையும் காத்து வந்தார். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு சக்தி உபாசகருடைய துணை இருந்ததுனால குடும்பத்தில் ஒரு குலகுரு மாதிரி ஒரு பெரியவர் இருந்து உங்களை வழி நடத்தி சென்றார். இத்தனையும் சிறந்து ஒன்றாக அமைந்ததுனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும்
இந்த சித்திரை மாதம் ஒரு சிறப்பான மாதம். இந்த சித்திரை மாதத்தில் மலைமேல் உள்ள சிவாலயம் சென்று வழிபடுவதும் சிறப்பது. காரணம் என்னென்னா, சிகரம்னு சொல்லுவாங்க, அந்த மலைமேல் உள்ள ஆலயத்தை சென்று நீங்கள் வழிபாடு செய்ய, குறிப்பாக தாய் மாணவரை வழிபாடு செய்யுங்கள். கூடலூர் பக்கத்தில் நம்மாளக்கோட்டைங்கிற இடத்துல கூடிய வேட்டைக்குரு மகான் அந்த சிவாலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அவ்வாறு செய்வீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாள் வருத்திய உடல்நிலையில் ஒரு நிம்மதி கிடைக்கும். நீ வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துக்கு கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையை அமைத்து தருவார். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் செய்தது ஒன்றே ஒன்று தான், மனசை சரியாக வச்சுக்கல. மனதை சரியாக வைத்துக் கொள்வதால் ரெண்டில் சந்திரன் கடுமையான பாதிப்புகளை கொண்டு தந்தார். உருநிலை இல்லாத ஒரு மனசினால தான் இவ்வளோ துன்பங்களையும் துயரங்களை அனுபவித்தீர்கள். அந்த சந்திரனே உங்களுக்கு நன்மை தருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தருகின்றார். சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்வீர்கள். அதே நேரத்தில் கவனமாக பொறுமையாக இருக்கணும். எப்போதோ வாங்கிய கடனுக்கு இப்போ பதில் சொல்லக்கூடியவும், எப்போதும் செய்த தவறுக்கு இப்போ பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைதி. எச்சரிக்கையாக இருங்க. உப்பு தினமும் தண்ணி குடிச்சு தான் ஆகிறாங்க மாதிரி பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டும். தெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், அனுபவத்தில் மட்டுமல்ல நான் சந்தித்த ஆன்மீக சகோதரத்தை சொல்கிறேன். மகர ராசி, குறிப்பாக உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம், திருவோணம் அவிட்டம் பன்னிரெண்டாம் பாதம், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று செய்யுங்க. ஓம் விஷ்ணுமாயே நமக, ஓம் விஷ்ணுமாயே நமக, ஓம் விஷ்ணுமாயே நம்ம காலை 101 தடவை, சாயங்காலம் 101 தடவை விஷ்ணுமாயா நாமத்தை ஜபிப்பீர்களானால் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு வசப்படும். தடைப்பட்டு போன திருமணமானாலும் சரி, தடைப்பட்டு போன தொழிலாளர் இருந்தாலும் சரி, அத்தனையும் உங்கள் வசப்படும். பொன்பொருள் சேர்க்கை, வீடு நிலம் வாங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம், உயர்ந்த இடத்துல இருக்கின்ற ஒரு நிலை, பெரியோர்கள் மத்தியில் ஒரு மரியாதை, உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை, அத்தனையும் இந்த சித்திரை மாதத்தில் அமையும். முடிந்தால் அருகிலே ஏதாவது ஒரு தேரோட்டம்னு சொல்லக்கூடிய கருவறையிலிருந்து இறைவன் தேரில் அமர்ந்து வளம் வருகின்ற காலத்தில் அந்த தேரை வடம்பிடித்து இழுத்து திரும்ப அதை நிலைநிறுத்திவிடுறதுனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, நிலையான ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். ஆக அவ்வாறு போக முடியவில்லை என்றால் அந்த தேர் நிலை நின்ற 8 நாட்கள், அதாவது சனியினுடைய கடுமையான பாதிப்பு இருக்கிறதுனால அந்த 8 நாட்களுக்குள்ளே அந்த தேர் அருகே சென்று பூக்களை கொண்டு தூவி முன்னாடி கொஞ்சம் சூடை ஏற்றி வச்சு சாஸ்திராங்க நமஸ்காரம் செய்து வழிபடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தோல்வியே உங்கள் கண்ணுக்கு தெரியாதுங்க. இழந்ததை திரும்ப பெருந்து ஒரு நல்ல திருப்பம் பெறும் மாதமாக இருந்து சித்திரை மாதம் மகர ராசிக்கு அமைகின்றது.